அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மீதான பொதுமக்களின் யோசனைகள் குழு இங்கு மது மாவட்டத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள். இம்மாதம் 15-16 தேதிகளில் மது மாவட்ட செயலர் கேட்போர் கூடத்தில் இரண்டு நாளும் 15-16 தேதிகளில் காலை 9:30 மணி தொடக்கம் மாலை 4:30 மணி வரை நடைபெறும். ரெண்டு நாட்களில் நடைபெறும். அவை இதில் பொதுமக்களுக்கான அந்த மாவட்ட அமர்வுகள், இவர்கள் பொதுமக்கள் யாரும் இதில் வந்து கருத்து தெரிவிக்கலாம், அவர்களுக்கு சுதந்திரமாக வந்து கருத்து தெரிவிக்கும் உரிமை இருக்கின்றது. அவை கூடுதலான மக்கள் இதில் பங்கு பற்றி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த பொதுமக்கள் இந்த யோசனை குழுவும் வந்து அதை எங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அதே போல் நாங்களும் கூடுதலான மக்கள் இங்கு வந்து தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே பலர் இந்த இதில் குறிக்கப்பட்டுகின்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக அதாவது குறைக்கப்பட்டுகின்ற அந்த மொபைல் ஃபோன் நம்பர் ஊடாக தொடர்பு கொண்டு அவை தங்களுடைய நேரங்களை கூட நாங்கள் அவை பதிவு செய்து கொள்ளலாம். அது நாங்கள் அந்த வசதி முன்கூட்டியே அறிவித்தால் அதற்குரிய நேரம் ஒதுக்கி கொடுக்கும். திரு தயானந்தன் அவர்கள், திரு தயானந்தன் அவருடைய நம்பர் 077-38-68-563. அவர்களுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய நேரத்தை அதில் பதிவு செய்துள்ளவர் தங்களுக்கு நேரம் ஒதுக்கி தருவார்கள். அவர் இந்த இரண்டு நாளும் 15-16 தேதி இரண்டு நாளும் மாவட்ட செயலர் கேட்போர் கூடத்தில் வந்து அனைவரையும் பங்கு பெற்ற அந்த கூடுதலான மக்கள் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு கேட்டுக்கொள்வோம். இருவரும் 21 தேதி கச்சதீவு அந்த இது ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே முதல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை மீளாய்வு செய்வதுமான கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே இதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் கடற்படை வடமாநிலத்துக்கான கடற்படை தளபதி அவர்களும் மற்றும் பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலாளர் நடந்தி அவர்களினாலும் அது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கு மக்கள் 20 தேதி காலை அதிகாலை 4:30 மணி முதல் இங்கு பஸ் வண்டிகள் யாழ்ப்பாண நகரிலிருந்து குறிகாட்டுவான் நோக்கி புறப்படும். குறிகாட்டுவானிலிருந்து 6 மணியிலிருந்து மாலை மதியம் 1 மணி வரையும் குறிகாட்டுவான் அந்த இருந்து படகுகள் புறப்பட ஆயத்தமாகும். அவை இங்கு 12 மணி வரையும் தான் அந்த குறிகாட்டுவானுக்கான பஸ் இந்த கச்சதீவு போக்குவரத்துக்கான பஸ் விசேட போக்குவரத்து நண்பகல் 12 மணியுடன் இங்கு யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைவு பெறும். அதுக்கு பின்னர் பஸ்கள் போயிடாது. படகு சேவை 1 மணியுடன் அந்த 20 தேதி 1 மணியுடன் முடிவடையும். பிறகு அடுத்த நாள் அந்த மாலை இங்கே மீண்டும் இங்கே கொண்டு வருவதற்கு ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. தனியாரும் மற்றது சிடிபியும் தமது பஸ் சேவைகளை நடத்துவார்கள். யாழ்ப்பாணம் நகரிலிருந்தும் மற்றும் குறிகேட்டுவான் பகுதியிலிருந்து தனியார் படகுகளும் மற்றும் மேனிய படகுகளும் அதில் கடமையில் ஈடுபடும். ஒரு வழி பயணமாக ₹225 அறுவடப்படும். 6000 இருந்தாலும் அது இலங்கை போக்குவரத்து சபையாக இருந்தால் என்ன, தனியார் போக்குவரத்து சபையாக இருந்தால் அந்த விதிமுறைகளை மீறுகின்ற போது அநியாயமாக உயிரிழப்புதான் என்றும் அந்த இவன் கவலையானபடி அந்த அநியாயமான உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அவை இவற்றின் மீதாக ஒரு நடவடிக்கையை கொண்டு வருவோம் என்று நாங்கள் முயற்சி எடுத்த பொழுதும் அது கைகூடவில்லை. இதன் விளைவாக கௌரவ ஆளுநர்களின் தலைமையில் நேற்று ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் சிடிவி ரீஜனல் மேனேஜர் அவர்களும் மற்றும் தனியார் போக்குவரத்தின் விளங்கின்ற தலைவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அவை அவர்கள் அந்த தங்களுடைய நேர அட்டவணைக்கு ஏற்ப ஓட முடியும் என்றதான் அதில் முக்கியமாக கௌரவ ஆளுநர் அவர்களால் குறிப்பிடப்பட்டது. அவை மற்றபடி இந்த அதில் மக்களுக்கு எந்த விதமான இடையூறுகளையும் இருக்காத வகையிலும் எந்த விதம் இதால் பாதிக்கப்படுவது மக்கள் தான். இவர்கள் இருவரும் போட்டி போட்டு கொண்டு ஓடுவதால் பாதிக்கப்படுவது மக்கள் தான். ஆகவே மக்கள் பாதிக்கப்படாத வகையிலே ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கௌரவ ஆளுநரிடம் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் விரைவிலே ரெண்டு பகுதியும் அழைத்து ஒரு பொமன் நேர அட்டவணைக்கு பொதுவான ஒரு நீர் அட்டவணைக்கு அவர்கள் ரெண்டு பேரும் செயற்படுத்துவதற்கு ஒரு அறிவிப்பை நாங்கள் வழங்குவோம். மற்றும் இவ்வாறு தனியார் போக்குவரத்து சேவையினர் அப்படி தவறான அல்ல பிழையான வழியில் நடக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த அனுமதி பத்திரத்தையும் தத்து செய்வதற்கான நடவடிக்கை எம்மால் எடுக்கப்படும் என நாங்கள் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம். நாங்கள் எம்முடைய செயலக மாற்றத்திலும் என்று கதைத்து நாங்கள் மோட்டார் திணைக்களமும் மற்றது எங்களுடைய அந்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்களும் மற்றும் போலீஸும் சேர்ந்து
இடைக்கிட கண்காணிப்பை நடத்தி அவ்வாறானவர்களை கண்டுபிடித்து அவருடைய அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்குரிய நடவடிக்கை அவங்களால் எடுக்கப்பட இருக்கிறது. அநேகமான அந்த தனியார் போக்குவரத்து பஸ்களிலே இந்த மக்கள் அசௌகரியங்களை உள்ளாகுவதாக முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆகவே அந்த அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு முறைப்பாடு செய்வதற்காக ஒரு ஒரு தொலைபேசி இலக்கத்தை அவர்கள் குறிப்பிட வேண்டும் அந்த என்றதை நாங்கள் அதை அவர்களுக்கு வலியுறுத்துவோம். அல்லது எங்களுடைய இலக்கத்துக்கு அறிவித்தாலும் நாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். எங்களுடைய இலக்கம் 021 225000 0021 3022 5000 உச்சகர வண்டிகள் வந்து கூடுதலான கட்டணத்தை அறவிடுவதாகவும் பல முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் அந்த உச்சகர வண்டி சங்கங்களுடன் கதைத்திருக்கிறோம். அவர்கள் அவர்களுக்கு ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 15 தேதி முன்னர் இந்த மீட்டர்களை பொருத்த வேண்டும் என்று அவர்களுக்கு விடுத்திருக்கின்றோம். அதில் போலீஸ் அதிகாரிகள் அதில் பங்கு பெற்று இருந்தார்கள். ஆகவே அதற்கு பின்னர் ஏப்ரல் மாதம் 15 பின்னர் மீட்டர் ஊட்டி ஓடாத உச்சக்கர வண்டிகளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கட்டாயம் அதை கூட்ட வேண்டும்.